தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். கட்டை கரும்பு பராமரித்தல் கருவியால் 7 முதல் 8 ஆண்டுகள் வரை கரும்பு சாகுபடியில் தொடர்ந்து ஈடுபடலாம் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் மல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கரும்பு விவசாயி விஜயகுமார் கட்டை கரும்பு பராமரித்தல் கருவியை வடிவமைத்துள்ளார். இந்த கருவி மூலம் விளைச்சல் அதிகரித்து நல்ல சாகுபடி தரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்த கணேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தஞ்சை சரக டிஐஜி கயல்விழி ஆய்வு செய்தார். 27ஆம் தேதி நடைபெறவுள்ள விழாவை முன்னிட்டு யாகசாலை அமைக்கும் பணி மற்றும் கோபுரங்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தர்மபுரம் ஆதீனத்தை சந்தித்து கோவிலுக்கு சென்ற தஞ்சை சரக டிஐஜி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தினார். சென்னை போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் மகளிருக்கான 2020 கிரிக்கெட் போட்டி தொடர் தொடங்கியது. தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடர் 5 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் சிறப்பாக விளையாடிய வீராங்கனைகளுக்கு கோப்பைகளும் பரிசு கூப்பன்களும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நட்புறவை வளர்க்கும் விதமாக கைப்பந்து போட்டி நடைபெற்றது. ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியை டிஎஸ்பி ராஜா தொடங்கி வைத்தார். இதில் ராமநாதபுரம், பரமக்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காவல்துறையினர், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். 22 அணிகள் பங்கேற்ற போட்டியின் முடிவில் இருமேனி கிளப் அணியினர் முதலிடத்தை பிடித்து அசத்தினர். பழவேற்காட்டில் கடல் அலையில் சிக்கி காணாமல் போன இளைஞரை தேடி வருகின்றனர். திருப்பாலைவனம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சிவகுமார் குடும்பத்தினருடன் பழவேற்காடு சென்றுள்ளார். அங்கு கடலில் குளித்தபோது அவரது மகன் பாலாஜி அலையில் சிக்கி கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் பெற்றோர் அளித்த புகாரில் பாலாஜியை மீனவர்கள் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமானப் பணியை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். லண்டன் மிஷன் தெருவில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படுகிறது. இந்நிலையில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக கூடுதலாக 5 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும், பணிகள் முடிந்த பின்னர் திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலினை அழைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா்.